ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவஸ்ரீ கிச்சன். அனைவருக்கும் இனிய பெரும்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து விலாக் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பெரும்பொங்கல் நாங்கள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து முந்தைய நாள் இரவே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இஞ்சி, மஞ்சள், அதுக்கப்புறமா மாங்காய் கொத்து, வேப்பிலை, அது கூடவே வந்து தோரணை, இது எல்லாமே செட்டாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வெத்தலை, பாக்கு, பழம், இதுதான் நாங்கள் பொங்க வைக்கக்கூடிய பானை. எப்பயுமே வருஷா வருஷம் வந்து புது பானையில் தான் வந்து நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம். இந்த தடவை வந்து கலர் பானை வாங்கிட்டு வந்திருக்கேன். போன தடவையும் கலர் பானை தான் வாங்கிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தார், கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டு வந்தார். நான் வந்து சின்னதாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். வருஷ வருஷம் புது பானையை வாங்குறது தான் எங்களுக்கு பழக்கம். எப்போவுமே புது பானையில் வந்து செய்யுங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுபடி நீங்கள் வந்து பண்ண பாருங்கள். நாங்கள் வந்து புதுசாக தான் எப்பவுமே வாங்கி செய்கிறது. அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா வெள்ளை பொங்கலும் செய்யணும். ஆனால் நான் வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் இன்றைக்கி செஞ்சேன். இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக நாங்கள் வந்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கினது இந்த அடுப்பு, அப்படியே நான் பத்திரமாக எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு கரும்பு எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நட்டு வச்சுட்டு பூஜை எல்லாமே பண்ணி முடித்தாச்சு. மங்களகரமாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்தமாதிரி கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் கொஞ்சம் சாரீ கட்டுறது என்னுடைய வழக்கம். எப்பயுமே வந்து ரெகுலரெல்லாம் கட்டுறதில்லை. தீபாவளி கூட கட்ட மாட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். முடிஞ்சால் எப்போயாவது டைம் இருந்தால் கட்டுவேன், அப்படி இல்லைன்னா அதையும் செய்கிறதில்ல. அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து இல்லை புடவை கட்டிட்டு வந்தால் நீ பொங்கலே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா டக்குன்னு போய்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அவசரத்தில் வந்து கட்டிட்டு வந்தாச்சு. என்னுடைய சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பொங்கல் வந்து வச்சாச்சு, தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சு, அரிசியும் போட்டாச்சு, இப்போ எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா கரும்பு எல்லாமே நட்டு வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பிள்ளையார் பிடிச்சி காலையிலே வந்து சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறமா தான் வந்து சூரிய பகவானுக்கு வந்து பொங்கல் வச்சிட்ருக்கோம். பொங்கலும் நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. நாம் வந்து சிட்டியில் இருக்கோம், பொங்கல்லாம் வந்து எப்படி வைக்கிறது, இந்த மாதிரி இடம் இல்லையெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. இருக்கிற இடத்துல எப்படியா இருந்தாலும் கொஞ்சமாச்சு நமக்கு இடம் இருக்கும். விறகு அடுப்பில் தான் நம்ம செய்யணும்னு இல்லை, இடம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதையும் வந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா, அதிலே வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வந்து பண்ணிவிட்டு பொங்கல் பானையை வந்து புதுசாக நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி விறகடுப்பில் சேர்த்து நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு பண்ணுற மாதிரி இது வந்து இல்லைன்னா இல்லை, நமக்கு இடையில்லாதவங்களும் வந்து நம்ம வீட்லேயே நார்மலாக நம்ம எப்பவும் போல் ரெகுலராக சமைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொங்கல் வந்து வரப்போகுது, இப்போ இந்த டைமில் தான் வந்து எல்லாமே நாங்கள் வந்து பொங்க கூறணும். அப்பா கூப்பிடு, ஏங்க வாங்க, வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. பொங்கல் எல்லாருமே சேர்ந்து நல்லா கும்பலா கூவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பொங்கி வந்தது பாருங்க, கடகடன்னு வந்து ஃபுல்லா நெருப்பு எல்லாமே அணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா உடனே வந்து அவர் பத்த வச்சிட்டாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா தண்ணி ஃபுல்லா வந்து பொங்கிடுச்சு. கிராமத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்க வர்றது எந்த பக்கம் வருதுன்னு பாரு, கவனமாக இரு, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி வந்தால் முன்னோக்கி போகணும், பின்னாடி வந்தால் பின்னோக்கி போவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, பொங்கல் வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சுன்னா போதும், அதை வந்து நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்களா, ஹஸ்பண்ட் கீழே உட்காந்து நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன் பாருங்கள். சரி, என்னுடைய பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஸ்ரீ நீ வந்து அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டில் எடுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பண்ணலான்னு சொல்லி மேலே தலையில் கையில பருக்குன்னு அவர் எழுந்திரிச்சிட்டார். உடனே மொக்க வாங்கிக்கிட்டேன் நான். சரி, ஏன்னா கொஞ்சம் உள்டாவாக வந்து யாரெல்லாம் இந்தமாரி செய்வேன்னு சொல்லுங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை சாதா நார்மலாக வந்து ரெகுலராக வந்து ஃப்ரைடே டியூஸ்டே டைம்லாம் வந்து விழுவ முன்னாடிலாம் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது என்னுடைய வழக்கம். இப்போ இடையில வந்து கொஞ்சம் நல்லா விட்டுட்டால் மறுபடியும் இப்போ வந்து இந்தமாரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுக்கு பெரியவங்க இல்லைங்களா, அதனால் அந்தமாரி விழுந்தோம்னாக்கா. ஆனால் நான் காலில் விழுந்து சும்மாவே ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, காசு எதுவுமே தரலை. இந்த மாதிரிலாம் வந்து பெரியவங்க காலில் வந்து விழணும்னு சொல்லி சொல்லுவாங்க, நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, கொஞ்சம் உள்டாவோ யோசிச்சு நான் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணலான்னு பார்த்தா உடனே எழுந்திரிச்சிட்டார். ஒரே செகண்டில் எனக்கு ஒரு
செம்ம காமெடி ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்ரீ வந்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டே இருந்தா. இப்போது பொங்கல் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மற்றது எல்லாமே போட்டுடலாம். ஏலக்காய், முந்திரி, திராட்சை இது எல்லாமே வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிட்டேன். ஜீவா வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து இருந்தது, அது மேலே உக்காந்துக்கிட்டு அப்போலேருந்து சொல்கிற ஜீவா எழுந்துருடா எழுந்துருடான்னு கேட்கவே இல்லை. அது எப்படி விழும், அது எப்படி விழும், அதை வந்து சேர் மாதிரி போட்டு உக்காந்தான் பாருங்கள், பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ அப்படியே ஒரு செகண்ட்லேயே வந்து தூக்கி அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து சுட சுட நல்லா மசாலா டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். ஏன்னா காலையில் ரொம்ப கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் எல்லாருமே வந்து டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது டீ வந்து, டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். இவன் என்ன பண்ணிகிட்ருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ பொங்கல்லாம் எல்லாமே வச்சு முடிச்சிட்ட உடனே நான் குளிர் காய போகிறேன் அப்படின்னு சொல்லி காலை கைகள்லாம் எப்படி நீட்டிகிட்டு குளிர் காய்ச்சிட்ருக்காங்க பாருங்கள். ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவான் ஜீவா வந்து, ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான். வாடா வந்து நில்றா அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான், விஷ் பண்ணான். ரொம்ப காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எப்போவுமே அஞ்சு படையல் போடுறது தான் எங்களுக்கு வந்து வழக்கம். அதனால் சூரிய பகவானுக்கும் சரி குலதெய்வத்துக்கும் சரி எப்போவுமே வந்து அஞ்சு படையல் போடுவோம். அதே மாதிரி இந்த பொங்கல் டைமை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெளியில் வந்து நான் வந்து மஞ்சள் அதுக்கப்புறமா இஞ்சி இதெல்லாமே வந்து போட்டு வச்சுருந்தேன்னா, மஞ்சள் இலையில தான் வந்து சாமிக்கு வந்து படையல் போட்டிருக்கேன். அஞ்சு இலை போட்டு மஞ்சளில் சக்கரை பொங்கல் வச்சு இந்த மாதிரி நாங்கள் வந்து சாமி கும்பிட்றது எங்களுடைய பழக்கம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணவும், எப்பவுமே பொங்கலுக்கு இப்படி தான் பூஜை பண்ணுறது. எல்லாரும் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே எல்லாமே படையில் எல்லாமே போட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ அதே மாதிரி கீழே வந்து குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பிடணும். குலதெய்வத்துக்கு அதே அஞ்சு படையல் போட்டு தான் நான் வந்து கும்பிடுவேன். மேலே வந்து சூரிய பகவானுக்கு, கீழே வந்து குலதெய்வத்துக்கு படையல் போட்டுட்ருக்கேன். சிம்பிளான எங்கள் வீட்டு பெரும்பொங்கல் பூஜை இப்படி தான் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்யுது. நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய வந்து ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுட்டு கூட, ஒரு சிலர்லாம் வந்து சாப்பாடு சாம்பார் வடை பாயசம் இதெல்லாம் கூட செய்வாங்க. நான் வந்து என்ன மாட்டு பொங்கல் அன்றைக்கி நான் இதெல்லாம் வந்து செய்வேன். பெரும்பொங்கல் அன்றைக்கி இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சக்கரை பொங்கல், அப்படி இல்லைன்னா வெள்ளை பொங்கல், இதில் ஏதாவது ரெண்டுமே செஞ்சு வைக்கணும். நான் இந்த தடவை கொஞ்சம் வந்து ஒரே ஒரு சாதம் மட்டும்தான் செஞ்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறப்ப நான் ரெண்டையும் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். சூப்பரான பெரும்பொங்கல் வந்து இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் போகி பொங்கல் அதுக்கப்புறமா பெரும்பொங்கல் எப்படி நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா போகி பொங்கலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தீபாவளி இல்லை மற்ற பண்டிகைகள்லாம் எல்லாமே வந்து ஒரு ஒரு நாள் தான் இருக்கும், பொங்கலுங்கிறது மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா தமிழர்களுடைய பெரிய பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபெஸ்டிவல் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பொங்கல் தாங்க. பொங்கல் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரம் தெரியுங்களா, தமிழ்நாட்டுடைய பெரிய வரமே அந்த பொங்கல் பண்டிகை தான். ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி எல்லாருமே வந்து சந்தோஷமாக பொங்கலை வந்து கொண்டாடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி இன்ட்ரெஸ்டான கான்செப்டோட மீட் பண்ணுறேன். பாய். சாரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய காமெடி பாருங்கள். ஜீவா வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தான்.
என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, அம்மா காலில் விழுந்தா காசு தருவாங்களாமே அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி. ஆமாப்பா, இந்த மாதிரி பண்டிகை டைம்லாம் வந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா, நினச்சதே நடக்கும். அதே சமயம் வந்து காசும் கொடுப்பாங்கப்பா மனசார வாழ்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால், உடனே என்ன பண்ணால், அவங்க அப்பா காலில் விழுந்தா. அவர் என்ன பண்ணார், சரி காலில் விழுந்த உடனே அவனுக்கு ஒரு மொக்க பல்பு வாங்கிட்டா 500 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு காலில் விழ பார்த்தான். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 500 ரூபாயில் இல்லை 100 ரூபாய் தான், இல்லைன்னா 50 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன கொடுக்குறேனோ அதை தான் நீ வாங்கணும், நீ கேட்குற காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அடம் பிடிச்சி வாங்கிட்டா. நீங்களாம் அந்த காமெடியை பாருங்க, செம காமெடியா இருக்கும். பொங்கல் மரியாதை எவ்வளோடா, அவன் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு மைண்ட் வயசில் பேசுறாங்களே.